அண்ணே அண்ணே, எனக்கு ஒரு டவுட்டுண்ணே. இந்த இதை கொஞ்சம் பார்த்து இது என்னன்னு சொல்லுண்ணே. அண்ணே, இந்த குப்பை மீன் இலையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. அட தம்பி, இதை பார்த்தீங்கன்னா வந்து குப்பை மீன், இது பார்த்தீங்கன்னா வந்து குப்பை மீன்ன்றது நம்ம காசு போட்டு வாங்க தேவையில்ல. எங்கே வேணாலும் கிடக்கும், வாய்க்கால் வரப்பு வயலில், குப்பையில், கிப்பில், எங்கே பார்த்தாலும் கிடக்கக்கூடிய இது குப்பை மீன். இதில் குப்பையில் முளைக்கக்கூடியது தான் குப்பை மீன். நம்ம உடம்பு குப்பை போல் இருக்கிற உடம்பை மீனி போல் ஆகுமா இந்த குப்பை மீன். அதுக்கு தான் அதுக்கு அழகான பேர் குப்பை மீன். நம்ம உடம்புல குப்பை போல் கிடக்கும், அந்த நோய் இந்த நோய் அந்த நோய் எல்லாத்தையும் போக்கக்கூடியது இது. அதுக்கு தான் இது குப்பை மேனி. நம்ம உடம்பு உள்ள குப்பையே நீக்கக்கூடியது, மேனியாக மேனியாக ஆக்க வேண்டியது கூடிய இதுதான் குப்பை மேனி. பாருங்கள், இந்த குப்பை மீனி இலைய நம்ம அரைச்சி அம்மியில் விட்டு அரைச்சி, லைட்டாக தண்ணி விட்டு அம்மியில் விட்டு அரைச்சி, அதை வந்து நம்ம உடம்புல மேலே தான் பூசிக்கிட்டு ஒரு கால் மணி நேரம் ஊறட்டும்னு குளித்தோம், எப்படியாப்பட்ட தோல்வி சம்மந்தப்பட்டு போகும். சில பேர் பார்த்திங்கன்னா திட்டு திட்டா வந்து அழுக்கு தேம்பல் இருக்கும். அந்த அழுக்கு தேம்பலுக்கு முக்கியமான பொருள் இந்த குப்பை மீன் தான். இந்த குப்பை மீன் இலையை அரைச்சி பூசி பாருங்கள், அந்த அழுக்கு தேம்பல் திட்டு திட்டா இருக்கும், வெள்ளை வெள்ளையாக இருக்கும். சில பேருக்கு சட்டையை அவுத்தவே தெரியும், அசிங்கமாக இருக்கும். அவங்களாம் வந்து இந்த குப்பை மீனை பயன்படுத்தலாம். குப்பை மீன் அவ்வளோ மருத்துவ குணங்கள் கொண்டது, எல்லாம் யூஸ் பண்ணுங்கள், பயன்படுத்துங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.